ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர்வேவ். திரகடிக்க ஆசை, இந்த ரசிகர்களோட ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஜயா. நல்ல ஃபைனான்சியர் தூக்கி கொண்டு போய் போட்டாங்க உள்ளுக்குள்ள. மீனா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. வெல்டன் சூப்பர் அப்படின்னு கையை தட்டி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு நம்ம முத்து. இந்த அண்ணாமலை என்னங்க, இப்ப கூடவா கொஞ்சம் கோவம் ரோசம் எதுவுமே வரலையா? ஒரு புழுவை கூட அப்படின்னு ஓயாம தட்டுனா டக்குன்னு திரும்பி நம்மளை கொட்டும்பாங்க. என்ன விஜயா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கிட்டக்க போய் பேசுறாரு. ஆனா ஒரு சின்னதா ஒரு அடி அடிப்பாருன்னு நினைச்சோம், ஒன்னு கூட பண்ணலங்க. இவ்வளவுக்கு அம்மாஞ்சியா இருக்காருங்க. ஏன்னா மனைவி அடிக்கக்கூடாது தப்பு தான், ஆனா இந்த அளவுக்கு கேவலப்படுத்தின மனைவியை ஒரு அடியாவது அடிக்கலாம் தானே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனாலும் அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்து அடிக்கத்தாங்க போகிறாரு ரோசம் வந்து. ஆனால் முத்து தான் தடுத்துடுறாங்க. அப்பா இவங்களை அடித்து நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாப்பா அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. அந்த நல்ல ஃபைனான்ஸ்கார் என்ன பண்ணுறாரு, நான் வந்து நேர்மையானவேன், எனக்கு வந்து பணம் தான் தேவை, நான் அதிகமாக பேச மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் சண்டையை உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ பணம் வரணும், இல்லைன்னா நான் வீட்டை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ ஏன் வீடு அப்படிங்கிறாங்க விஜயா. அதுக்கு தாங்க அண்ணாமலை கோவப்பட்டு அடிக்க வர்றாரு. இந்த ஏன் வீடு ஏன் வீடு உன்னை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து கேட்டு கேட்டு காதையை புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்ப தடுத்து போறாரு இந்த முத்து. நம்ம ஆசையே கெடுத்துட்டாங்க இந்த முத்து தம்பி. ஏன் தம்பி இப்படி எங்க ஆசையை நிறைய ஆசையா பண்ணி விட்டீங்க? எல்லாருமே சைன் பண்ணணும், இன்னும் ஒரு பையன் இருக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு. ஓ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் முத்து ரவிக்கு போன் பண்றா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ரவியையும் போன் பண்ணி வர வச்சிடறாங்க. இதுக்கு இடையில இந்த மனோஜ் டபக்கு டபக்குன்னு துள்றாரு, நான் போலீஸுக்கு போவேன், நான் போலீஸுக்கு போவேன், என்னையா நீ பண்றது இல்லீகல் அப்படி இப்படின்ட்டு. போலீஸுக்கு போனா உங்க அம்மா வந்து மாட்டு மரியாதையா உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காரு அண்ணாமலை மனோஜ. இந்த திருட்டு பயலுக்கு மீனா மொத்தம் எவ்வளவு பணம், மொத 27 லட்சம், இப்ப 17 லட்சம், எவ்வளவு 44 லட்சங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்பா அப்பா கிட்டத்தட்ட 1.5 கோடி. டேய் ஓடுகாலி, உனக்கு 1.5 கோடியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு முத்து. ஒன்றுமே பேசலைங்க. இந்த சீன் ஃபுல்லாக என் வீடுங்கிற ஒரு வார்த்தையை தவிர இன்னைக்கு ஃபுல்லாக விஜயா கம்மு போட்ட வாயை அடைச்சது மாதிரி அடைச்சிட்டு இருந்துட்டாங்க. பொண்ணு நிற்குமே நானி கோணி அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. தவிச்சு போய் எல்லாருமே ஒரு வழியாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் எனக்கு அசலும் வட்டியும் வந்தாகணும்ப்பா முத்து, உன்னை நம்பித்தான் உனக்காகத்தான் நான் அந்த அம்மா வெளியில் விடுறேன் அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேர் அப்படி தலைகளை மாற்றி கூண்டு மாதிரி பண்ணிடுறாரு நம்ம முத்து. அதுக்கு போய் நிக்க வச்சு, இனிமே நீ குற்றவாளி, பயங்கரமான சீட்டிங் கேஸ் பண்ணிருக்கீங்க, அதனால இங்க இருந்து தான் இனிமே நீங்க பேசணும் அப்படிங்கறாரு. விஜயாவும் வாயே தர்க்கம் அதல போய் நின்னுறாங்க. நாளைக்கு இருக்குதுங்க விஜயாவுக்கு சாட்டை அடி, எல்லாமே பெரம்படி பூஜை அடி, எல்லாமே 50 பேர் ஆளாளு கேள்வி கேட்க போறாங்க. இந்த ரோஹிணி அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்ட வாட்டி நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க, நான் தரேங்க போறாங்களா பார்க்கலாம். பொறுத்த உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.